Hello friends, welcome to Little Hearts Tamil channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா நம்ம வீட்ல நம்ம வந்து ডেইলি யூஸ் பண்ற ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட gas stove தாங்க. சோ அதுல இருக்கிற பர்னர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கருகருன்னு கருப்பா இருக்கும். ஆனா அது வாங்கும் போது ரியலா எந்த கலர்ல இருக்குன்னு பாருங்க. இந்த கலர்ல தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு காப்பர் செம்பு கலர்ல தான் இருக்கும் வாங்கும் போது. சோ நாம வந்து அந்த கலரை பார்க்கவே மாட்டோம் ஒரு நாள் கூட. பட் ஆனால் நான் வந்து க்ளீன் பண்ணிங்கன்னா அது உள்ள இருக்க டஸ்டெல்லாம் அடைச்சிருக்கிறதெல்லாம் போயிட்டு நல்லா க்ளீன் ஆகிடும். நல்லா அந்த ஃப்ளேமும் நல்லா நீட்டாக வரும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து இன்றைக்கி என்னோடய மூணு பர்னர் கேஸ் ஸ்டவ்லேருந்து நான் ரெண்டு பர்னர் மட்டும் எடுத்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ ஒரு குட்டி பாத்திரம் அந்த மாதிரி ஒரு குட்டி கிண்ணம் எடுத்துக்கோங்க. ஸோ வந்து நான் இன்றைக்கி எதை வச்சு க்ளீன் பண்ண போகிறேன்னா ஒயிட் வினிகர், சிந்தட்டிக் வினிகர் எடுத்துக்கோங்க. அந்த வினிகரில் வந்து வாட்டர் கலக்க தேவையில்லை, வினிகர் மட்டுமே இருந்தால் போதும். இந்த மாதிரி ஒரு பர்னர் மேலே நல்லா வினிகர் ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து இன்னொரு பர்னர் வச்சு அது மேலேயும் நல்லா வினிகர் ஃபில் பண்ணுங்கள். நாளைக்கு அடுத்த நாள் இந்த வினிகர் வந்து வேஸ்ட்டான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேஸ்ட் தான் ஆகும். இல்லைனா நீங்கள் வந்து இந்த டைல்ஸ் கிளீனிங் அந்த மாதிரி பர்பஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா இந்த டவல் வாஷ், கிச்சன் டவல் வாஷ் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் இந்த இதை வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், வினிகர் போட்டதுமே அது மேலே உள்ள அழுக்கு லைட்டாக வருது. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து ஓவர் நைட் விட்டுருங்க. நைட்டு கிச்சன் முடித்து போகும்போது நீங்கள் வந்து இதை வந்து ஊற வச்சுட்டு போங்க. இந்த மாதிரி நான் ஏன் இந்த மாதிரி ஒரு குட்டி கிண்ணம் எடுத்திருக்கேன்னா நல்லா வந்து ஃபுல்லாக கவர் ஆகணும்னு சொல்லி. பெரிய பாத்திரம் எடுத்திங்கன்னா வந்து கவர் ஆகாது. இப்போவே வந்து கவர் ஆகலை, நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வினிகர் வந்து போட்டுக்கோங்க, ஃபுல்லாகிற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த க்ளீனிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து ஒவ்வொரு முறை பால் காய வைக்கும்போது அது வந்து பொங்கு வந்துடுச்சுன்னா ஃபுல்லாக போய் அடைச்சிக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் அடப்பு இருந்தால் ஒழுங்காக ஃப்ளேம் வராது. ஸோ குக்கிங் வந்து லேட் ஆகும். அதனால் வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அடுத்த நாள் வந்து ஊற வச்சதை எடுத்து பார்த்தீங்கன்னா கையில் தேய்ச்சாவே இந்த மாதிரி பளிச்சுன்னு ஆகிடும். ஸோ அதுக்கு மேலே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சமாக விம் ஜெல், லிக்விட் சோப் எடுத்து போட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு அந்த ஹோல்ஸ்லலாம் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருங்க. ஸோ க்ளீன் பண்ண பார்த்திங்கன்னா அது மேலே உள்ள கருப்பு கலர்லாம் போயிட்டு நல்லா புதுசு மாதிரி பளிச்சுன்னு காப்பர் கலரில் வந்துடுது. ஸோ நீங்கள் அப்பப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சிங்கன்னா இந்த பர்னர்னால் எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு வராது. அப்பப்போ பர்னர் க்ளீனிங்க்கெலாம் நீங்கள் கொடுக்கவே தேவையில்லை. ஸோ நான் நல்லா வாஷ் பண்ணுற பாருங்கள். டூத் ப்ரஷ்ஷை நம்ம எதுக்கெலாம் வாஷ் பண்ணலான்னு சொல்லி நான் ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோவே போட்டிருப்பேன். அதில் மெயின் இந்த பர்னர் க்ளீனிங் தான். ஏன்னா ஒரு சின்ன பின் மாதிரி கொடுப்பாங்க பர்னர் க்ளீன் பண்ணுறதுக்கு, அது உள்ளே ஏதாவது அடப்பு தான் எடுக்கிறதுக்கு. நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி அப்பப்போ டூத் ப்ரஷ் தேய்ச்சி வாஷ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டூத் ப்ரஷ் எப்போவுமே வந்து கிச்சனில் வச்சுக்கோங்க. கிச்சன் ஐட்டம்ஸ் நிறையா க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இப்போ கொஞ்சமாக வாட்டர் எடுத்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிச்சேன். நீங்கள் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாஷ் பண்ணாத எந்த கலர் இருக்குது, வினிகரில் வாஷ் பண்ணது எந்த கலரில் இருக்குதுன்னு பாருங்கள். புதுசு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த கலர் இப்படியே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த கலர் ரீட்டைன் ஆகாது. நீங்கள் ஒரு முறை குக் பண்ணாவே அது வந்து பிளாக் கலரில் மாறிடும். ஆனால் வந்து நம்மளோட பர்னர் வந்து க்ளீன் ஆகிடும். அந்த அடப்பெல்லாம் இல்லாமல் அந்த ஹோலில் வந்து நல்ல ஃப்ளேம் வரும். ஸோ குக்கிங் வந்து ரொம்ப சூன் முடிஞ்சிடும். ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணும்போது பர்னரையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.